காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். நான் அபிரா ராசலிங்கம். நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கக்கூடியது பருத்தித்துறை மரக்கறிச்சந்தை. மேல் மாடியில் இருக்கக்கூடிய அந்த மரக்கறிச்சந்தையை தான் நான் இன்றைக்கு உங்கள் எல்லாருக்குமே சுற்றி காட்ட போகிறேன். வாங்க போகலாம். மரக்கறி சந்தைக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து போய்கொண்டு இருக்கேக்கே, இதுவரை அபிரா ராசலிங்கம் என்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இங்கே வந்து ஏறுறதுக்கு ஒரு வழி இருக்குது, இறங்குறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. இதுதான் உள்ளே போடுறதுக்கான அந்த வழி. படியில் ஏறி மேலே போனதுமே இடப்பக்கத்தில் வந்து கொஞ்சம் பழக்கடைகள் இருக்குது, அதுகளை தாண்டி தான் உள்ளுக்குள்ளே மரக்கறி வியாபாரிகள் இருக்கிற பக்கம் போகணும். சந்தை என்றாலே சரியான இறைச்சலாகவும் இருக்கும், கூட்டமாகவுமே இருக்கும். ஆனால் இன்றைக்கு வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. என்னென்னு சொன்னால் இந்த கொரோனா பிரச்சனையால் அதால் வந்து ஆக்களின் அளவு வந்து குறைவாக இருக்குது. நடுவுக்குள்ளே பாதை விட்டு ரெண்டு சைட்லேயுமே வியாபாரிகள் இருப்பினால் நல்ல சுத்தமாக இருக்குது சந்தை. எல்லா வியாபாரிகள்கிட்டையுமே கூடுதலாக ஒரே மரக்கறிகள் தான் இருக்கும், விலையும் அந்தளவுக்கு வேறுபடாது. இந்த மேல் மாடியில் வந்து அது ஒரு பலசரக்கு கடை இருக்குது, மத பணம் பொருட்கள் விற்பனை செய்கிற கடை இருக்குது, ஒரு வெற்றிலை கடையும் இருக்குது. இங்கே சந்தையில் என்னென்ன மரக்கறிகள் விற்பனை செய்கிறினமென்று காட்டுறேன், இப்போ பாருங்கோ. இதுதான் மரக்கறி சந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெத்திலை கடை. இது வந்து முன்வழியால் ஏறி வரைக்குள்ள ஆகலும் தொங்கல்ல இருக்குது. இங்கே வந்து வாழைப்பழம் மட்டும் விற்கப்படுது இந்த கடையில். இது வந்து ஒரு வாழைப்பழ கடை. சந்தையை வந்து துப்புரவாக வச்சிருக்கணுமென்றதுக்காக இந்த அறிவுறுத்தல் போடப்பட்டிருக்குது. இதுதான் வந்து சந்தையிலிருந்து வெளியில் போகிறதுக்கான பாதை, ஒரு வழி பாதை. இது வந்து வெளியில் போகிறதுக்காக மட்டும்தான் அமைக்கப்பட்டிருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளேயும் வெறினம். இதால் அப்படியே இறங்கி போய் நேரம் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கை போக்குவரத்து சபை என்ற பேருந்துகள் நிற்கக்கூடிய தரிப்பிடம் காணப்படுது. இந்த கட்டிட தொகுதியின் கீழ்த்தளங்களில் வந்து பல்வேறுபட்ட பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனை நிலையங்கள் காணப்படுது. சந்தைக்கு உள்ளே போகிறதுக்கு வெளியில் போகிறதுக்குன்னு ரெண்டு பாதை நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது மூன்றாவது பாதை.
இந்த பாதை வந்து விசேடமாக வியாபாரிகளுக்காக அமைக்கப்பட்டிருக்குது. ஏனெண்டா மரக்கறிகள் வந்து பேரமாக இருக்கும், அதுகளை வந்து படியில் கொண்டு போய் சேர்க்கிறதுன்றது கஷ்டம். அதால் இந்த பாதை மூலமாக உந்துருளி இல்லாட்டி ஈருருளியில் வச்சு பொருட்களை தள்ளிக்கொண்டு மேலே கொண்டு போகலாம். அந்த தேவைக்காக தான் இந்த பாதை அமைக்கப்பட்டிருக்குது. இதுக்கு மின் பேரந்தூக்கி தான் இப்போ பயன்படுத்துகிறோம். ஆனால் மின்சாரம் இல்லாத சில சந்தர்ப்பங்களில் அது உதவும்ன்றதுக்காக இதை வந்து கட்டமைப்பு செய்திருக்கணும். இந்த இடத்துல தான் வந்து தேங்காய் வியாபாரிகள் தேங்காயையும் வச்சு விற்பனை செய்து கொண்டு இருக்கணும். தேங்காய் வாங்கணும்னு சொன்னால் இங்கே தான் வரணும். மிரக்கிற சந்தைக்குள்ளே தேங்காய் வச்சு விற்கிறது இல்லை. இந்த பாதை மூலமாக போனால் நாங்கள் ஆரம்பித்த இடம், அதாவது நாங்கள் உள்ளே போகிற படியில் ஏறின அந்த இடத்துக்கு போய் சேரும். இதுதான் மின் பேரம் தூக்கி. இப்போதைக்கு இதில் தான் மரக்கறிகளை கீழேருந்து மேலே கொண்டு போகிறோம். மின்சாரம் இல்லையென்னா நான் ஏற்கனவே காட்டியிருந்த அந்த சரிவான பாதை மூலமாக மரக்கறிகளை மேலே கொண்டு போகிறோம். பருத்தித்துறை மரக்கறி சந்தையை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களை அனைவரையும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் அபிரா ராசலிங்கம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.